கஷ்டங்கள் வந்தால் அழுதுகிட்டு ஐயோ என் நிலைமை அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லாமல் சரி இந்த இருக்கிற கஷ்டத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம்னு பார்த்தோம்னா அடிக்கடி எல்லா தினமும் வராமல் இருக்கலாம், அடிக்கடி நல்ல காரியங்கள் தான் நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அது நடந்தது. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இதில் நான் முழு திறமையும் காமிச்சு நான் எப்படி சாமர்த்தியமாக வேலை செய்யலாம்னு நினச்சிட்டு நான் ஒரு கெமிஸ்ட் ஜாபுக்கு மேலே அதிகமாகவே வேலை பார்த்தேன். அப்போ கண் மோசமாக இருக்கும்போது மனைவி வீழ்ச்சியில் இருக்கும்போது படங்கள் வரைஞ்சி அப்போ தான் சொன்னேன் நமக்கு இந்த இது தோல்வி கிடையாது, நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வெற்றி தான். பின்னால் தோல்வி வரும், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தோல்வி வரல. மதுரையில் கோரிப்பாளையத்தில் வெஸ்டர்ன் எண்டில் உள்ள ஒரு பெரிய வீட்டில் தான் பிறந்தேன். அங்கேருந்து அந்த வெஸ்டர்ன் எண்டில் இருந்ததுனால அங்கேருந்து ரொம்ப அழகான வியூ இருந்தது. அந்த ரோடு இறங்கி போய் கீழே போய் ஒரு அன்டார் ரோடு வேணும், அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கெனால், அந்த கெனாலில் வாத்துகள்லாம் மேயும், அந்த கெனாலை தாண்டி வயல்காடுகள், அந்த வயல்காடுகளில் அங்கங்கே தென்னை மரங்கள் வரிசையாக இருக்கும் அந்த பண்டில், அது அதை தாண்டி அலங்காநல்லூர் ரோடு, அலங்காநல்லூர் ரோடு, அதுக்கப்புறம் செல்லூர் கம்மாய், செல்லூர் கம்மாய்க்கு அடுத்தாப்புல ரயில்வே ட்ராக், ரயில்வே ட்ராக் அப்புறம் மரங்கள் இறங்கள்லாம் இருக்கும், அது தள்ளி மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப தள்ளி டிஸ்டன்ஸில் ப்ளூ கிரேயாக தெரியும். அண்டு குளிர்காலத்தில் சன்செட் வந்து ரொம்ப குளோரியஸாக இருக்கும், அப்படியே ஆரஞ்சு ரெட்டாக இருக்கும் சன்னு, ரொம்ப அழகாக இருக்கும். மேகங்கள்லாம் அந்த மேகங்கள்லாம் கலர் வந்துடும், அந்த தண்ணி வாய்க்கால் தண்ணியே ஒரு மாதிரி காஃபி கலரில் இருக்கிற தண்ணி வந்து கோல்டன் கலரை மாதிரி வரும் அந்த ரிஃப்ளெக்ஷனில். அதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் கோரிவாளத்து விட்டு நாங்கள் 6 வயசாக இருக்கும்போதே நாங்கள் போயிட்டோம், ஆனால் எனக்கு அப்படி அந்த நினைவுகள் அவ்வளோ ஆழமாக மனசில் பதிஞ்சிருந்தது. அதனால் அப்புறம் பல வருஷங்கள் கழித்து மல்டிபிள் ஃபேசட்ஸ் ஆஃப் மை மதுரை இருக்கிற புத்தகம் எழுதும்போது அந்த வியூ வந்து அந்த அந்த ஒரு அக்யூரேட் மேப்பை மட்டும் ஸ்கேலுக்கு உபயோகித்து எப்படி டிஸ்டன்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வரைஞ்சி அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி போகிட்டு போகிற மாதிரி ஒரு ஈவினிங் டைம் மாதிரி அந்த படத்தை வரைஞ்சேன். அதில் முஸ்லீம் கொஞ்சம் இப்போ பர்தா போட்ட லேடிஸும் அந்த லுங்கி கட்டவங்களும் போய்கிட்டு இருக்க மாதிரி டு ஷோ தட் இட்ஸ் அ முஸ்லீம் லொக்காலிட்டி அந்த 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 படத்தை வரைஞ்சேன். எங்கள் அப்பா வந்து மதுரை முனிசிபல் டாக்டர். அது ஒரு எங்களோட பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா அவர் வந்து ஹியட ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரியை வச்சுருந்தார். லைப்ரரினா கரெக்டாக எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வடிக்க வைக்கல, ஷெல்ஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வைப்பார். 12 தடி மெடிக்கல் புக்ஸு, ஒன்று ஒன்றும் ஒரு கிட்டத்தட்ட 900 பேஜ் இருக்கும். அப்படி நல்ல அந்த காலத்து ஸ்டாண்டர்டுக்கு கலர் பிக்சர்ஸோட அது அட் 1 end நிறைய சில்ட்ரன்ஸ் புக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட தம்பி மாதிரிலாம் பேச்சுலர்ஸு வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சொல்லிக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு சாப்பாட்டு பொருள்லாம் வாங்காதீங்க, புத்தகம் தான் வாங்குங்கன்னு. அப்போ தமிழ்லாம் புத்தகங்கள் ஜாஸ்தி கிடையாது அந்த காலத்தில். நான் சொல்கிறது வந்து திஸ் வாஸ் நான் பிறந்த 1936 1936 அப்போ 30 அதனால் புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அந்த புத்தகங்கள்லாம் பார்ப்போம், எங்கள் அம்மா அதை படித்து சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து உள்ளவுக்குள்ளே நல்லது என்ன நடந்ததுன்னா 10 volume ஆஃப் புக் ஆஃப் நாலேஜ் வாங்கினார். ஒவ்வொரு வால்யூமும் அபவுட் 750 pages கிட்ட இருக்கும். அதில் அழகான படங்கள் 32 topic rotation வரும். அதில் அது வந்து
டீனேஜர்ஸுக்காக தான் பண்ண புஸ்தகம், ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதில் நிறைய நர்சரி ரைம்ஸ் இருக்கும், அதனால் நிறைய நர்சரி ரைம்ஸ் அழகான படங்களோடு இருக்கும். நான் சின்ன வயசில் அதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் மிருகங்களை பற்றி ஒரு புஸ்தகம் வாங்கியிருந்தார். அந்த மிருகங்களை பற்றி வாங்க புஸ்தகத்தினால கங்காரு வந்து குட்டி எப்படி அவனோட வயிற்றில் ஒரு பையன் இருக்கும், அதில் போய் ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கிடும், எப்படி ஆண் சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும், பெண் சிங்கத்துக்கு இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சின்ன வயசில் எனக்கு தெரிய வந்தது. இன்னொன்று, எங்கள் அப்பா வந்து க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப என்கரேஜ் பண்ணார்னு சொல்ல முடியாது, ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. பரீட்சைக்கு முன்னாலே ஏதாவது படம் வரைஞ்சிக்கிருந்தேன்னா, ஏன்டா பரீட்சைக்கு முன்னால் படம் திட்ட மாட்டார், கேட்கவே மாட்டார். ஆனால் நான் நல்ல மார்க் எடுத்துவேன், அதனால் அதை பற்றி அவர் கவலையப்பட்டிருக்கிறார். நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் படங்கள் வரைவேன். அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம இது ப்ரைமரி ஸ்கூல் படிக்கும்போது மிருகங்கள் படங்களாக வரைவேன். அப்புறம் மிடில் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த ரயில்வே இன்ஜின், அப்போ வேர்ல்டு வார் நடந்துக்கிறது, அந்த வேர்ல்டு வார் பிளேன்ஸு, அப்புறம் ரோடு இன்ஜின் மேலே அப்படி ஒரு பெரிய, ஏன்னா ரோடு மேலே நிற்கும். நாங்கள் அதுக்குள்ளே கோரிப்பாளையத்தை விட்டு இன்னர் சிட்டிக்கு வந்துட்டோம். அப்புறமா மதுரை நார்த் மாதிரி ஸ்ட்ரீட்டில் ரொம்ப வித்தியாசம். கோரிப்பாளைய வீடு பெரிய வீடு, பின்னால் பெரிய தோட்டம்லாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரீட்லேயே அடுத்தடுத்து வீடுகள், சின்ன சின்ன வீடு, தோட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்ல மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எல்லாம் இது நூண்டு வீடு வந்துட்டோமே. ஆனால் வடக்கு மாசி வீதிகள் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி, எந்த காரியங்கள் நடந்தாலும் மாசி வீதியெல்லாம் நடக்கும். அந்த சித்திர திருவிழா பூரா ப்ரொசஷனும் அந்த நாலு மாசி வீதிகளில் தான் போகும். கடைசியில் எண்டு வந்து தேரோட போய் அந்த தேரோட்டத்தோடு முடியும். அந்த மகாத்மா காந்தி வந்தார்னா அவர் ப்ரொசிடன்ட் போனது மாசி ஸ்ட்ரீட்டில் தான். எங்கள் வீட்டிலேருந்தே மகாத்மா காந்தியை பார்த்தோம். அந்த மாதிரி அப்புறம் மதுரை மணியர், அந்த வடக்கு மாசி வீதி மேற்கு மாசி வீதி சந்திப்பு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருந்தது. மதுரை மணியர் வந்தார்னா அந்த அங்கே தான் பாடுவார். அந்த தேர் வர்றதுக்காக அந்த ரோடு, அந்த பிளாட்ஃபார்மை கருவேச்சரி ஜாஸ்தி கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் அந்த இடம் மட்டும் ரோடு ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால் அங்கே பல டான்ஸு இவங்க என்னென்னலாமோ நடக்கும். அதனால் எனக்கு அங்கேருந்து பிடிச்சி போச்சு. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நான் அங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் சேதுபதி ஸ்கூல், இது ஒரு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ், ஈவன் லோவர் மிடில் கிளாஸ் ஸ்கூல் கூட சொல்லலாம். 4ஆம் கிளாஸில் 1945 போய் சேர்ந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனைவரும் பேர் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். ஆனால் ஒரு பிராமின் ஸ்கூல், ஆனால் எல்லா கம்யூனிட்டியில் உள்ளவங்க வந்தாங்க. பாகுபாடெல்லாம் ஒன்றுமே அந்த ஸ்கூலில் கிடையவே கிடையாது. நான் கிறிஸ்டியன், ஆனால் என்ன அந்த ஸ்கூல் ரொம்ப பாசத்தோடு தான் நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது கிளாஸ்மேட்ஸ் ஒருத்தராவது மெட்ராஸுக்கு வந்ததே கிடையாது. அவங்க மெட்ராஸை பற்றி ரொம்ப தெரியாது. அப்போ நான் வந்து மெட்ராஸில் உள்ள எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர் ட்ரெயினை பற்றி சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி ட்ரெயின் ஓடும், ஃப்ரண்ட்டில் டிரைவர் நின்றுக்கிட்டு தான் ஓட்டணும், ஒரு சின்ன ஒரு அரை மாதிரி தான் இருக்கும், மேலே வந்து நடு கேரேஜில் வந்து மேலே கம்பியை தொட்டுக்கிட்டு இருக்கும், அந்த கம்பியிலேருந்து வர கரண்ட்டில் தான் ட்ரெயின் ஓடும், அவ்வளவு வேகமாக ஆக்சிலரேட் பண்ணும். அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் இது கிளாஸ்மேட் தான் நம்ப மாட்டேட்டானுங்க. அப்புறம் நான் படம் வரைஞ்சி காமிக்கலனால எனக்கு அந்த மேலே அந்த கம்பியை போடுற மாதிரி எனக்கு படம் வரைய முடியல. அப்போ தான் எங்கள் சித்தப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் எடுத்த ஃபோட்டோகிராஃபை ஒரு ஆங்குலர் வியூ ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்து ஒரு ஃபுல் ஸ்கேப் ஸ்பீடில் ஒட்டி அந்த பேரலல் லைன்ஸ் வந்து படத்தில் வந்து ஆங்குலராக பார்த்தோன்னா பேரலாக தெரியாது, ஏன்னா பக்கத்தில் இருக்க பெருசாக இருக்கும், தள்ளி இருக்க சிறுசாக இருக்கும். அதனால் அதை வரைஞ்சி அதை எடுத்துட்டு அந்த டாப் லைனு, விண்டோ லைனு, பாட்டம் லைனு, அந்த ரெயிலு, அதையெல்லாம் பேப்பரில் ஒட்டி பின்பக்கம் அக்கறை ஆர்டிஸ்ட்னால ரொம்ப கரெக்டாக பென்சிலில் கோடு போட்டேன். ஆச்சரியத்தில் அதுவும் எல்லா கோடும் ஒரு பாயிண்டில் போய் சேர்ந்துருச்சு. அது என் சித்தப்பா கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக காமிச்சு பாரு, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது ஒரு பாயிண்ட்டு, இது பேர் தான்டா வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னாரு. நான் வேனிஷிங் பாயிண்ட்டுங்கிற பேர் தெரியறதுக்கு முன்னாலே நானாக வேனிஷிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன்.
அப்போ அதை பயன்படுத்தி என் கிளாஸ்மேட்ஸுக்கு படம் வரைஞ்சி காமிச்சேன், ட்ரெயின் எப்படி ஓடும் அப்படின்னு. அதில் தான் எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவை பற்றி நாலேஜ் ஆரம்பிச்சிது, ஒன்று ஒன்றுலேயும் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி போடலாம் அப்படின்னு. அப்போ அந்த ரயில்வே கதவுகள் அந்த காலத்தில் எக்ஸ் மாதிரி இருக்கும், பெரிய ரயில்வே இந்த கதவு, அந்த கதவில் இந்த எக்ஸ் மாதிரி இருக்க பார்த்தா எக்ஸ் நடுவில் தானே வரும், அது ஒரு ஆங்கிளராக பார்க்கும்போது நம்ம ஒரு போட்டுட்டு ஒரு எக்ஸ் போட்டு நடுவில் இப்போ ஒரு வெர்டிகல் லைன் போட்டோன்னா அது ரெண்டாக பிரிச்சிடும், அந்த மாதிரி. அது இது கொஞ்சம் டெக்னிக்கல், கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், அது ஷார்ட்கட் மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டேன், பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் வரை. அது எனக்கு பிற்காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது படம் வரைப்பது. அதனால் நான் வரைஞ்ச படங்கள்லாம் பொதுவாக பெர்ஸ்பெக்டிவை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. அதனால தான் நான் மயமாக இருந்த பிறகு யூனோ ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்டே ஒரு புத்தகம் எழுதினேன். அதில் ஒரு அட்வென்ச்சர் புக்கு மாதிரி பல விஷயங்கள், நான் சொன்னேன்ல, தென்னை மரத்தில் உள்ள இலைகள் கீழ் இலைகள் வெட்டப்படாமல் இருந்தால் தென்னை மர இலைகள் எப்படி இருக்கும், ஏன் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லி நான் வந்து இப்போ பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் எப்படி வருதுன்னு எழுதலை, பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குது, அதனோட ஸ்ட்ரெங்ஸ் என்ன, அதனோட வீக்னஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புத்தகம் எழுதினேன். அது எப்படி எனக்கு உதவி செஞ்சது படம் வரைகிறதுக்கு அப்படின்னு தான் அந்த இப்போ முழு புத்தகம் எழுதினேன். அதுவும் ரொம்ப புகழ்பெற்று, அதனால தான் எனக்கு திருப்புர சுந்தரி தெரிய வந்தது. அவள் ஷீஸ் அன் ஆர்கிடெக்ட், எனக்கு அந்த பத்மஸ்ரீ வாங்கி கொடுத்தாலே அவள் ஆர்கிடெக்ட், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவள் அசந்து போயிட்டான். நிறைய பேர் ஆர்கிடெக்ட் கிளாஸுக்கு வருவாங்க வீட்டுக்கு, வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவை பற்றி, அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீரியட். அப்புறம் கொரோனா வந்து தான் அவங்க வாரது நின்று போச்சு. சேது வயசுகளில் அந்த காலத்தில் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் வந்து 1953 சேது வயசுகளில் படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்கன் கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அமெரிக்கன் கல்லூரியில் வந்து கல்லூரிகள்லேயே அழகான கட்டடங்கள் தமிழ்நாட்டில் அமெரிக்கன் கல்லூரியில் தான் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் ரெட் பிரிக் பில்டிங்ஸ், பில்டிங் ஒன்று ஒன்று வித்தியாசம் இருக்கும், ஆனாலும் அங்கே ஒரு ஹார்மனி இருந்தது. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி இப்போ பார்ப்பேன் பில்டிங்ஸ் எல்லாம். அப்போ காலேஜ் சாப்பல் ரொம்ப அழகு, அது ஒரு வித்தியாசமான சாப்பல் வேறு, அது ஒரு டோம் வேறு அதில் இருக்கும், அதனால் செங்கல்லையே கட்டின சாப்பல். அந்த பெர்ஸ்பெக்டிவ் நாலேஜோட பென்சில் ஸ்கெட்செல்லாம் போட்டு அந்த சாப்பலை நான் முத முதல்ல வரைஞ்ச கம்ப்ளீட் ஒரிஜினல் இங்க் ட்ராயிங். அதை அந்த காலத்தில் மேப்பிங் பென்சில் மெல்லீஸாக இருக்கும், தொட்டு 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 எழுதணும், ரொம்ப டீடியஸ் ப்ரோசஸ். அதில் அந்த படத்தை வரைஞ்சேன். அப்போது அந்த மேகசின், காலேஜ் மேகசின் எடிட்டர் ப்ரொஃபஸர் செல்லப்பாங்கிற பார்த்துட்டு என்ன மன்னவர் இவ்வளோ அழகாக பண்ணுறது காமிக்கவே இல்லைன்னு சொல்லி அது மேகசின், காலேஜ் மேகசின் கவரில் போட்டாங்க. அதான் எனக்கு லைஃப்பில் ஒரு முக்கியமான சேஞ்ச். ஏன்னு கேட்டால் இங்க் ட்ராயிங்கில் எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங் சப்ஜெக்ட், அதில் எனக்கு அழகாக படம் வரைகிறதுக்கு எனக்கு திறமை இருக்குங்கிறது தெரிய வந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து ஆசையெல்லாம் பின்னால் பிஹெச்டி பண்ணி காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணுன்ட்டு, அதனால் காலேஜ் படிக்கும்போதே நான் வந்து லைப்ரரிக்கு போய் புத்தகங்கள், ஹையர் லெவல் கெமிஸ்ட்ரி புக்ஸ், பிஎஸ்சிக்கு தேவையில்லை, பிஎஸ்சிக்கு வாத்தியார் கொடுக்குற நோட்ஸை படித்த போட்டாலே மார்க் நிறைய வந்துடும். ஆனால் நான் மார்க்குக்காக நான் படிக்கலை, நான் படித்தது வந்து கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதனால் எனக்கு டீப் நாலேஜ் இருந்தது கெமிஸ்ட்ரியில், அதனால் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அந்த எண்ணம் நிறைவேடுங்கிறதும் நிச்சயமாக இருந்தது. ஏன்னா அப்போ அமெரிக்கன் காலேஜில் பிஎஸ்சி மட்டும்தான் இருந்தது, நான் 57 எழுதுமா, 58 எம்எஸ்சி ஆரம்பிக்கிறாங்க, அதனால் காலேஜில் எம்எஸ்சி சேரலான்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த 57 58 நடுவில் எங்கள் அப்பா யங் ஏஜ்லேயே 52 தான் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவுடனே அப்போ எங்கள் அண்ணன் மேல் படிப்பு படிச்சுக்கிருந்தார், அதனால் நான் தான் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை போச்சு. அப்போ அதிர்ஷ்டவசமாக மெட்ராஸில் ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி, அது பேர் ஓல்ட்ஹாம்,
அவங்க வந்து இந்த ரொம்ப ஸ்பெஷலைஸ் ப்ராடக்ட் இந்த மைனஸ் எலக்ட்ரிக் சேஃப்டி கேப் லேம்பு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராடக்ட்டு, அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. நான் ஃபேக்ட்ரிக்கு போய் சேர்ந்தேன், கெமிஸ்டா போய் சேர்ந்தேன். முதல்ல ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஏன்னா ஒரு காலேஜ் கேம்பஸில் அழகான பில்டிங்க்கு நடுவில் யங் பீப்புளுக்கு நடுவில் இருப்போம், குருவி பறவைகள் இதெல்லாம் கேட்போம். அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனால் ஆஸ்பஸ்டா ஷெட்டில் இருந்து இன்னொரு ஆஸ்பஸ்டா ஷெட்டு, அங்கே மெஷினோட ஸ்க்ரீச்சிங் அண்ட் பவுண்டிங் சவுண்டு டும் டும் டும்னு, அதனால் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு வருத்தமாக இருந்தது, என்னடா ஃபேக்ட்ரியில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்பா இருந்தது நல்லது. ஆனால் அப்புறம் யோசித்தேன், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இதில் நான் முழு திறமையும் காமிச்சு நான் எப்படி சாமர்த்தியமாக வேலை செய்யலாம்னு நினச்சிட்டு நான் ஒரு கெமிஸ்ட் ஜாபுக்கு மேலே அதிகமாகவே வேலை பார்த்தேன். இந்த எலக்ட்ரோ பாலிஷிங்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று, அது இங்கிலாண்டில் பண்ணியிருந்தாங்க, இந்தியாவில் அது பண்ணலை, அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய இது வந்து எண்ட் ஆஃப் 1950s ஏர்லி 1960s அந்த இந்தியாவில் வந்து ரொம்ப டெக்னிக்கலி பேக்வேர்டு, மெனி திங்ஸ் ஆர் இம்போர்ட்டட். நான் வந்து அந்த இம்போர்ட் பண்ணுறதை குறைக்கிறதுக்கு இந்தியாவிலே நம்ம செய்கிற மாதிரி வழியெல்லாம் பண்ணேன். அதனால் கம்பெனிக்கு எனக்கு பிடிச்சே ரொம்ப பிடிச்சி போச்சு. 3 மாதத்தில் கிட்டத்தட்ட என் சேலரி டபுள் ஆக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து டபுள் ஆக்கினோடனே, அந்த காலத்து சம்பளம்லாம் ரொம்ப குறைவு இல்லை, பேசிக் சேலரி எனக்கு 75 வந்து 145 ஆக்கிட்டாங்க. டிஎன்எஸ் எல்லாம் வந்து 55 ரூபா, அதனால் ரெண்டும் சேர்த்து 200 ரூபா வந்தது. அப்போ காலேஜ் லெக்சரர்ஸுக்கு 180 ரூபா தான் சம்பளம். அதனால் ஐ வாஸ் கெட்டிங் ஆல்ரெடி மோர் தென் அ காலேஜ் லெக்சரர். இன்னொன்று, அப்போங்களும் எனக்கு எங்கள் அண்ணன் படித்து முடித்தோடனே மேல்படி படிக்கணும்னு தான் ஆசை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, உன்னை இங்கிலாந்துக்கு அனுப்புகிறோம் நாங்கள். அந்த காலத்தில் ஃபாரினுக்கு போகிறோன்னா ஒரு பெரிய ஒரு 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 நடக்காத காலம். நாங்கள் சாதாரண கெமிஸ்ட் தானே, என்னை வந்து ரொம்ப எங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அருமையான ஹோட்டலில் பெரிய ஹை பொசிஷனில் உள்ளவங்க இந்த கம்பெனி விஷயமாக தங்குறோம். அவங்க வந்து இந்த மைனஸ் கேப்லாம் பண்ணுற கம்பெனி உலகத்தில் 3 கம்பெனி தான். அந்த 3 கம்பெனியில் ஓல்டாம் ஒரு கம்பெனி, அண்ட் ஓல்டாம் தான் உள்ளக்குள்ள பெரிய கம்பெனி. அதனால் அவங்க நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, இங்கிலாந்து போனால் எனக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது மியூசியம், ஆர்ட் கேலரி எல்லாத்துக்கும் போனேன். நான் படம் வரைகிறேன், இன்னும் நிறைய படங்களும் எங்கேருந்து வரைவேன். படங்கள் வரைஞ்சி லெட்டரில் வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தைக்கு எல்லாருக்கும் லெட்டரை படம் வரைஞ்ச என்னோடய அனுபவங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக லெட்டர் எழுதுவேன். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆகவே ரொம்ப சந்தோஷமாக இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். எனிவே மேல் படிப்புக்கு நான் அமெரிக்காவுக்கு போனேன். அமெரிக்கா ஓபலின்னு ஒரு அருமையான காலேஜ், அந்த காலேஜுக்கு போய் அப்புறம் அங்கே வந்து அவங்களுக்கு ஏஷியா மேலே அந்த காலேஜுக்கு ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி. அவங்க வந்து ஏஷியா ஹவுஸ்னு ஒரு டார்மெண்ட்ரி இருந்தது, அங்கே கோ எஜுகேஷனல் டார்மெண்ட்ரிம்பாங்க. பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒரே ஹாஸ்டலில், ஒரு விங்கில் கேர்ள்ஸ் இருப்பாங்க, இன்னொரு விங்கில் பாய்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அந்த டைரக்டர் பொசிஷன் வேக்கண்ட் ஆச்சு, நான் மஹிமாவுக்கு அப்ளை பண்ணேன். அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க, ஒரு இந்தியன் உமன் எப்படி இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு. ஆனால் அவள் க்ரெடென்ஷியல்ஸை பார்த்துட்டு அந்த ஜாபை கொடுத்துறாங்க. அவள் ஜாப் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேரை கவனிச்சுக்கணும், அடுத்தது வந்து ஏஷியா பற்றி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே ரெண்டு பேருக்கும் அந்த அதில் நாட்டம் இருக்கிறதுனால ரொம்ப பிரமாதமாக அவள் ஜாப் அதை பண்ணி மைமா இஸ் அ மேஜிக்கல் ப்ரெசன்ஸ்னு ஒரு டீன் எழுதினாங்க. நாங்கள் ரெண்டு ஒரு காலேஜில் ரொம்ப நல்லா பண்ணோம், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இந்தியா திரும்பணும் அப்படி அவங்க காலேஜ் எவ்வளோ இருக்க சொன்னாங்க. நாங்கள் இல்லை, இந்தியா திரும்ப, நான் மேல் படிப்பு படித்து முடிச்சிட்டேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு என்ன வேறு காலேஜ் தான் போகணும், அதனால் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டோம். வந்து புதுசாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, அதனால் வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொன்று, மைமா வந்து தி ஆர்ட் ஆஃப் கிவிங் சொல்லுவாள், அதை நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணணும், நிறைய கொடுக்கணும். நம்ம வந்து கடவுள் நமக்கு வந்து இவ்வளோ புண்ணியம் கொடுத்துருக்காரு, அதனால் அது நம்ம மிச்சவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நானும் முழுமையாக ஆமதித்தேன். இதெல்லாம் நடக்கும், கை கூடும்ன்ட்டு நினச்சோம். ஆனால் நாங்கள் ஒன்று நினச்சோம், ஆனால் விதி வந்து எங்களுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருந்தது. அது என்னாச்சுன்னா, நாங்கள் மதுரைக்கு காரில் போனோம், ஏன்னா நான் மதுரையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே ஆக்சுவலி கொடைக்கானல் போகிறக்காக அந்த மதுரையில் போய் ஒரு ஜாப் ஆஃபர் கொடைக்கானலில் வந்தது,
அந்த இதில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் போகிற வழியில் ஒரு லாரிக்காரை வந்து ஒரு லேடி டிரைவர் மைமான காரை ஓட்டிட்டு போனாங்க. ஒரு லேடி டிரைவர் காரை ஓட்டுறாங்கன்னு சொல்லி அவன் டீஸ் பண்ணி வழியை மறித்து மறித்து ஒரு எரர் பண்ணி ஓவர்டேக் பண்ணும்போது சார் காரை சைடில் வந்து இடிச்சு தான் அந்த கார் ரோல் ஆகிடுச்சு. அந்த காலத்து சேஃப்டி பெல்ட்லாம் கிடையாது, அது புது ஹெரால்டு கார், சின்ன கார். அது அந்த ரோட்டில் ஒரு ஸ்லோப் இருந்தது, அதில் உருண்டு மகிமா காரை விட்டு வெளியே தூக்கி எறியப்பட்டார். தூக்கி எறியப்பட்டு எனக்கோ என்னோட அம்மாவுக்கோ என்னோடய மகளுக்கு 6 வயசு அவளுக்கோ சின்ன ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. ஆனால் மகிமா கழுத்தில் ஸ்பைனல் கார்டு முறிஞ்சு கை கால் விளங்காமல் போச்சு. ஷீ கேனாட், கை கால் அசைக்க முடியாது, கை காலில் உணர்வு கிடையாது, சாப்பாடு கூட ஊட்டி தான் விடணும். அப்புறம் நோ அப்ளியூஷன் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் கிடையாது, யூரின் கண்ட்ரோல் கிடையாது. இது போக ப்ராப்ளங்கள் நிறைய வரும், பெட் சோர்ஸ் வரலாம், கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா, ஆக்சிடெண்ட் ஆகி 35 வருஷம் ஷீ லிவ்ட் ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட். அந்த 35 வருஷமும் ஆக்டிவ் லைஃப் லீட் பண்ணால், அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கும், அப்பப்போ பல ப்ராப்ளங்கள் வரும், இந்த நைட்டு தூக்கம்லாம் இல்லாமலாம் இருக்கும், அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் பொறுத்து அவர் ரொம்ப ஆக்டிவ் லைஃப் லீட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நடத்தணும். நான் படங்கள் நிறைய வரைய ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கண்ணில் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு ஒரு ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் இட்ஸ், அதனால் கண் கொஞ்சம் கொஞ்சமாக பிளைண்ட் ஆகுது. இந்த அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு கண்ணில் பார்வை போயிடுச்சு, அடுத்த கண்ணிலே பார்வை கம்மியாக தான் இருந்தது. ஆனால் பவர்ஃபுல் கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் படங்கள் வரைய ஆரம்பித்தேன். முன்னாலாம் அப்படியே நேராகவே உட்காந்து அப்படியே நேராக பேனாவில் வரைஞ்சினேன். அதுக்குள்ளே ரோட்டரிங் பென்னெல்லாம் வந்துடுச்சு இந்தியாவில், இந்த டெக்னாலஜி அண்ட் ஜெர்மன் பென்ஸ் பிகேம் வெரி ரெடிலி அவைலபிள். அதனால் நான் படங்கள் நிறைய வரைய ஆரம்பித்தேன். அப்போ படம் வரையும் போது புஸ்தகம் படிக்க முடியாது அப்படின்னா மகிமா என் பக்கத்தில் உட்காந்து வீல் சேரில் சக்கர நாக்காளியில் உட்காந்து புஸ்தகம் மேலே புஸ்தகம் படிப்பேன், நான் படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ புஸ்தகம் படிக்கிறனால இந்த டீடியம் கம்மியாக இருந்தது, அதனால் ரொம்ப மணிக்கணக்காக இடைவிடாது படிக்க முடியும், வரைய முடியும். அவர் குரல் வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப க்ளோஸாக உட்கார சொல்லி படிக்க சொல்லுவேன். அதனால் எங்களுக்கு 2 பேருக்கு மேலே உள்ள பாசமும் ஜாஸ்தியாச்சு. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அவளுக்கு அந்த நிலைமை மோசமான பிறகு நாங்கள் படித்த புஸ்தகங்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நான் வரைந்த படங்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாச்சு, நான் வரைந்த படங்களின் தரமும் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதனால் என்ன தோணுச்சுன்னா கஷ்டங்கள் வந்தால் அழுதுகிட்டு ஐயோ என் நிலைமை அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லாமல் சரி இந்த இருக்கிற கஷ்டத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம்னு பார்த்தோன்னா அடிக்கடி எல்லா தரம் வராமல் இருக்கலாம், அடிக்கடி நல்ல காரியங்கள் தான் நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அது நடந்தது. ஆனால் விதி பொறுமை இல்லை, எனக்கு என்ன வச்சு ஒரு வலது கண்ணில் பார்வை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, இடது கண்ணில் கொஞ்சம் தான் பார்வை இருந்தது. அப்போ எனக்கு ஒரு கேட்ராக்ட் வந்துருச்சு இடது கண்ணில், இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா பேஷண்ட்ஸ் எல்லாமே கேட்ராக்ட் வரும். அப்போ என்ன ஆச்சுன்னா அதை வந்து அவர் கண் அந்த கண் மறைச்சி எனக்கு கண் இன்னும் ஒரு கண்ணில் கேட்ராக்னால தெரியாது, அடுத்த கண்ணில் ரெட்டினல் டீஜென்ரேஷனால தெரியாது, அதனால் டெம்பரரியாக நான் ஐ பிகேம் பிளைண்ட், குருடாயிருச்சு. அப்போ என்ன பண்ணான்னா குருடாயிருந்தால் புஸ்தகம் எழுதலாம். அதனால் என் கம்பெனிக்கிட்ட சொல்லினா நான் என் செக்ரட்டரிக்கு நான் டிக்டேட் பண்ண போகிறேன். ஆனால் நான் ஆஃபீஸ் டைமில் என் செக்ரட்டரி ரொம்ப எம்எல்ஏ ரொம்ப பாசம், அவர் சொன்னால் நான் ஏழையாக வந்து பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரம் வந்து அவங்க வீடு ஃபார்ச்சுனேட்லி ஃபேக்ட்ரிக்கு போகிற வழியில் தான் எங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு, கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஏழையாக போய் நான் நீங்கள் டிக்டேட் பண்ணுங்கள், நான் புஸ்தகம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகம் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் டாக்டர் பத்ரிநாத் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணார், சர்ஜரி பண்ணி பவர்ஃபுல் கிளாஸஸ் யூஸ் பண்ணி விஷன் எய்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் அந்த புஸ்தகத்துக்கு படமும் வரைய ஆரம்பித்தேன். அந்த படங்கள் ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயில்டு டிராயிங்ஸை வரைஞ்சேன், ரொம்ப அழகான டிராயிங்ஸை வரைஞ்சேன்.
அந்த அப்போ கண்ணு மோசமாக இருக்கும்போது, மனைவி வீழ்ச்சியாக இருக்கும்போது படங்கள் வரைஞ்சி அப்போ தான் சொன்னேன், நமக்கு இந்த இது தோல்வி கிடையாது, நமக்கு இன்றைக்கு வரைக்கும் வெற்றி தான், பின்னால் தோல்வி வரும், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தோல்வி வரல அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த புஸ்தகம். ஆனால் ரொம்ப நாளாக சேர்ந்த புஸ்தகம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அந்த புஸ்தகம் 1900 நான் எழுத ஆரம்பித்தது வந்து 1983, ஆனால் அது முடித்து பப்ளிஷ் பண்ணது 1997, 14 ஆச்சு. ஆனால் 1997 பப்ளிஷ் பண்ணவுடனே ரொம்ப அதை பற்றி இது ரிவ்யூலாம் அப்படி புகழ்ந்து எழுதியிருந்தாங்க. அப்போ இங்கிலீஷில் எழுதியிருந்தேன், கிரீன், அதுக்கு டைட்டில் கிரீன் வெல்டியஸ் கொடுத்தேன். நாங்கள் 7 ஃப்ரெண்ட்ஸு, வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு மதம், வெவ்வேறு ஈவன் தெலுங்கு எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் மொத்தமாக ஒன்றாவே எல்லாம் போனோம். நாங்கள் 3 தான் முக்கியம், ஏன்னா அப்போ நாங்கள் பாடுவோம், இது ரொம்ப குறும்புத்தனம் நிறைய செய்வோம். அதெல்லாம் தான் ஒரு புஸ்தகமாக என்னோடய முதல் புஸ்தகம் எழுதினேன். அதில் என்னென்னா நாங்கள் பாய்ஹுட்டில் பண்ண குறும்புத்தனங்கள் அதோடய சேர்த்து மதுரையோட ஹிஸ்ட்ரி, அதனோட கதை, அங்கே உள்ள கல்ச்சர், அங்கே உள்ள நடைமுறைகள், மாறும் நடைமுறைகள், சேஞ்ச் ஆகிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்தியா என்ன ஆச்சு, அதெல்லாம் ஒரு ப்ராடர் கேன்வஸில் அதை எழுதினேன். அந்த புஸ்தகம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிச்சு. இப்போ சார் இப்போ 4 ரீப்ரிண்டில் இருக்குது அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு அரவிந்த் ஹாஸ்பிட்டலேருந்து சித்ராங்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டர் எழுதி நான் சொன்னேன், மதுரையிலையும் ஒரு லான்ச் வைக்க போகிறோம் புக்கு, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து அந்த அதனால் எனக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு தெரியுமா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் உலகத்துலேயே பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்க வந்து அப்படி என் மேலே பாசம் ஆகி ரொம்ப அளவு கடந்த பிரியம் எங்கள் மேலே வந்துருச்சு, நாங்களும் அவங்க மேலே பிரியமாக இருந்தோம். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், நான் வரைஞ்ச படங்களை க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணுவோம். க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணி அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் வந்து முதல்ல ஆளுங்களுக்கு விற்றோம், அப்புறம் கம்பெனிகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனி. அதுவும் இப்போது உதாரணத்துக்கு வீல்ஸ் இந்தியா வந்து 6,000-7,000 கார்டு வாங்குவாங்க, சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் 5,000-6,000 கார்டு வாங்குவாங்க, பாரியன் கம்பெனி 4,000 கார்டு வாங்குவாங்க, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வாங்குவாங்க. அப்படியே அதில் வர ப்ராஃபிட் அப்படியே சேரிட்டிக்கு கொடுத்துருவோம், அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கும் சங்கரானந்தாவுக்கு கொடுத்துருவோம். அதனால் ரொம்ப பாசமாகி போச்சு. அதனால் அந்த இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஏன் மகிமா என்ன சொல்ல, நீ இந்த புஸ்தகம் எழுதுனதில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்தது, ஆனால் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே இந்த அரவிந்த் ஹோல் ஃபேமிலி நம்ம மேலே வச்சுருக்க பாசம்தான் உள்ளக்குள்ள ஒரு முக்கியமானது. அந்த க்ரீட்டிங் கார்டில் வர பணம் வந்து எவ்வளோ வரும்னா, ஒரே வருஷத்தில் என்னோடய ஹோல் இயர் சேலரிகள் ஜாஸ்தி பணம் வரும். அதனால் பணம் எங்களால் ஜாஸ்தி கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய, அது என்ன எதுக்கு கொடுத்தோம்னா, இந்தியாவில் வந்து அவாய்டபுள் பிளைண்ட்னஸ் சொல்கிறாங்கள்ல, அது வந்து அவாய்டபுள் பிளைண்ட்னஸ் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா கிராமங்களில் உள்ளவங்க கண் பார்வை கவனிக்காமல் இருக்க போகிறதுனால அவாய்டபுள் பிளைண்ட்னஸ் வந்துடும். அந்த அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஸ்பெஷல் வேன்களை அனுப்பி கிராமங்களில் உள்ளவங்களை அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அது. ஸோ அதுக்கு உதவி செய்கிறோம்னு ஒரு புண்ணியம் நினச்சிட்டு நாங்கள் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அப்புறம் எப்பவும் சொல்லுவாள், நான் உங்களுக்கு முன்னாலே இறந்து போயிட்டேன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தணும், நீங்கள் எவ்வளோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி கண்டினியூ பண்ணணும், அது தயவுசெய்து நீங்கள் அப்படி மனசில் வச்சுக்கோங்க. நான் அதை வச்சுட்டு உடனே என்ன பண்ணேன், என் ஒய்ஃப் பேரில் 2 எண்டோமெண்ட் ஆரம்பித்தேன், சங்கரானயத்தில் 1, அரவிந்தில் 1. நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதில் வர பணத்தில் கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு எனக்கு கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அதில் ஆரம்பித்தேன். இது என்னோடய முதல் புஸ்தகத்தை தமிழில் வந்து காந்தி கண்ணதாசன், கண்ணதாசனோட மகன், எனது மதுரை நிறுவனம் ஒரு புத்தகம் வெளியிட்டார். அவர் கொடுத்த முத ராயல்ட்டி செக் வந்து அரவிந்த் கொடுத்தேன். நான் அந்த க்ரீன் வெல்டியர்ஸ் எழுதுனது
அந்த ராயல்ட்டியெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்தேன். அப்புறம் மைமா பற்றி எழுதின புத்தகங்கள் ரெண்டு புத்தகம் எழுதினேன், அதை வந்து காலேஜுக்கு கொடுத்துட்டு மிச்ச பின்னால் வர புத்தகங்கள்லாம் அரவிந்துக்கும் சங்கரநாயக்கருக்கும் கொடுத்துட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து எங்கள் நான் யார்கிட்டையும் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் அப்படி நான் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டு இந்த நிலைமையில் உள்ளவே வந்து மிச்சவங்களுக்கு பணம் கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பணம் கொடுத்து இப்போ இது வந்து நான் சொற்பமாக ஆரம்பித்தது அரவிந்தில் 53 லட்சம் ஆயிடுச்சு, சங்கரநாயக்கத்தில் 52 லட்சம் ஆயிடுச்சு. அதனால் ரெண்டையும் சேர்த்தா 1 கோடி தண்டிச்சு அந்த மைமா தேவதாஸ் என்டோமெண்ட். அது என்னன்னா அது வந்து அதை வந்து அவங்க கண் பார்வை இழந்த பிள்ளைகளுக்கு அரவிந்தில் வந்து விஷன் எய்ட்ஸ் கொடுக்குறாங்க, சங்கரநாத ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் சந்தோஷம் வந்ததுக்கு ஒரு காரணம் ஹியூமரும் ஒரு ஒரு பார்ட், ஹியூமர் creativity and the love and affection we enjoyed from people was outstanding. அப்படி ஒரு பாசம் என் மைண்டில் என்ன தோணுதுன்னா இந்தியாவில் பல பல நல்லவர்கள் இருக்காங்க, பல பல அவ்வளோ அருமையான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நியூஸில் வர்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நியூஸில் வருது அநேகமாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கண்டிஷன்னாலேயோ என்னவோ நான் நிறைய நல்லவர்களை தான் சந்திக்கிறேன். அது வந்து அதுவே ஒரு கடவுள் கொடுத்த பாக்கியம் வச்சுக்கலாம். கலை வந்து ஆர்ட் வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு பரந்த ஒரு சப்ஜெக்டு. இப்போ கான்டெம்பரரி ஆர்ட்டுங்கிறாங்கள, மாடர்ன் ஆர்ட்டுங்கிறாங்கள, அது இல்லை அதில் தான் பணம் ஜாஸ்தி. நான் வரையில் வந்து ரியலிஸ்டிக் ஆர்ட்டு, ஆனால் ரியலிஸ்டிக் ஆர்ட்னா ஃபோட்டோகிராஃபர் மாதிரி இருக்காது, ஃபோட்டோகிராஃபர்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபில் என்ன ஆகும்னா ஒரு வைட் ரேஞ்ச் இருந்ததுன்னா ஒரு சைடில் எல்லாம் வெள்ளையாக இருக்கும், இன்னொரு சைடில் கருப்புக்கு வரும், எல்லாம் கருப்பாக இருக்கும். ஆனால் நான் வரைகிற படம் அப்படி கிடையாது, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கிரேடேஷனோடு வருவேன். அதனால் மை ஆர்ட் ஒர்க் இஸ் ஃபார் என்னோடய ஆர்ட், என்னோட நான் வரையும் படத்தின் தரம் வந்து ஒரு புகைப்படத்தின் தரத்தை கடந்து ரொம்ப உயர்ந்தது. அது என்னால் அப்படி வரைய முடிஞ்சது. அதில் நீங்கள் கேட்டீங்க, நான் வரையும் போது என் ஒய்ஃப் கூட இருந்து படிப்பாங்கன்னு சொன்னேன்ல, நான் ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டேன் எவ்வளோ எதனை வந்தாலும் மொத்தம் அவங்க குறைஞ்சபட்சம் 5000 மணி நேரமாவது படிச்சிருப்பாங்க. நான் இப்போ படம் வரைக்கும் புதுசம் என் கூட அப்படி என் மேலே ஒரு பாசம், அப்படி நான் என் கலை மேலே அவங்களுக்கு ஒரு பாசம். இன்னொன்று அவங்க 11:30 மணிக்கு நான் தான் போய் படுக்க வைப்பேன் இந்த ஹெல்ப்பர் லேடியோட. ஏன்னா வீல் சேர்லேருந்து கட்டில் தூக்கி படுக்க வைக்கணும்ல, தூக்கி படுக்க வச்சு அந்த கெத்திட மாட்டணும், ஹோல் ஜாப் இருக்குது. அவங்க படுக்கிறதுக்கு முன்னால் பல்ல விளக்கணும், அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஹெல்ப்பர்ஸ் அதெல்லாம் செஞ்சுருவாங்க. தூக்கி போடும்போது நானும் இன்னொரு ஹெல்ப்பரும் சேர்ந்து தூக்கி போடுவோம், தூக்கி போட்டு படிக்கிற யூரின் டியூப்பை மாட்டணும், நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் பண்ணுவேன். அப்போது நான் அவங்க படுத்த பிறகு நான் காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஆடியோ புக்ஸு, அந்த காலத்தில் ஆடியோ புக்ஸ்லாம் கிடையாது, அமெரிக்காவிலேருந்து யார் வெளிநாட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்கன்னா சாக்லேட் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன், ஆடியோ புக் கொடுங்கன்னு ஆடியோ புக் கொடுப்பாங்க. அந்த புக்கை போட்டு கேட்டுக்கிட்டே படம் வரேன். அப்போ என்ன நினைப்பேன், பாருங்கள் நம்ம மனைவி பக்கத்தில் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் வரைகிற படம் இவ்வளோ அழகாக வருது, நான் ஒரு புஸ்தகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன தேவை. ஆனால் மனைவி வந்து கை கால் விளங்காத மனைவி, அப்படி இருந்தும் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன சந்தோஷத்துக்கு என்ன தேவை அப்படின்னு நினைப்பேன். சம்பாத்தியம் மயமா கவனிச்சிக்கிறதுக்கு சம்பளம் முக்கியம், அதனால் வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்ததுனால எனக்கு கண்ணுக்கு கூட்டாக போனதுனால வேலை விட்டு போக சொல்லிடுறாங்களோ பயம் இருந்தது. ஆனால் நேர்மாறாக மிச்சவங்கள்லாம் இது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு பணம் கொடுத்தாங்க, என்ன மட்டும் கூட இரு கூட இரு கூட இரு கூட இரு சொல்லி 61 வயசு வரைக்கும் கூட இருந்தேன். 61 வயசில் கூட இன்னும் 1 வருஷம் இரு சொன்னார் மேனேஜர் டைரக்டர், நான் தான் இல்லை நான் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, ஏன்னா மிச்சவங்கள்லாம் மன வெறுப்பாகும், இவன் ஏண்டா போக மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டேன். இல்லை அதனால் வேலையில் நான் ரொம்ப திருப்திகரமாக தான் பார்த்தேன், மயமாவை கவனிச்சுக்கிட்டேன்.
புஸ்தகம் எழுதினேன். நான் வரைஞ்ச படங்களின் ரொம்ப டீட்டெயில் இங்க் டிராயிங்னால ரொம்ப டைம் கன்சியூமிங். அது போக எனக்கு கண்ணில் வர பார்வை சரியாக கிடையாது. இவ்வளவுக்கு நடுவில் என் மகளோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், குவாலிட்டி டைம். அது கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போவேன், மதுரைக்கு கூட்டிகிட்டு போவேன், ஸ்விம்மிங் சதரா ஹோட்டலில் போய் அவளுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தேன். அதனால் நானும் அவளும் நடந்தே லஸுக்கு போய் தோசை சாப்பிட்டு வரோம் சாந்தி விஹாரில். அப்போ நடந்து போகிற வழியில் பேசிக்கிட்டே போவோம். அதனால் அப்புறம் மகிமாவே சொல்லி அமெரிக்காவுக்கு நாங்கள் ரெண்டு மாதம் போனோம் சுஜா கூட்டிகிட்டு. அதனால் சுஜா கூட ரொம்ப குவாலிட்டி டைம் நானும் ஸ்பெண்ட் பண்ணேன், மயமாவும் ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால தான் மயம் சுஜா சொல்லுவா, நான் வந்து டெஸ்பைட் அப்பாஸ் டிமாண்ட்ஸ் இந்த லாங் ஹவர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி, டெஸ்பைட் டேக்கிங் கேர் ஆஃப் அம்மா, டெஸ்பைட் இஸ் ஆர்ட் ஒர்க் அண்ட் டெஸ்பைட் இஸ் ரைட்டிங், யூனோ ஹீ ஸ்பெண்ட் சச் குவாலிட்டி டைம் வித் மீ. I was extraordinarily happy. I had an extraordinarily happy childhood. Documentary எடுத்தாங்க என்னை பற்றி மதுரையில், ஃபாட்டிமா காலேஜும் தான் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களோ என்னமோ, தான் ஃபவுண்டேஷனும் அவங்களும் சேர்ந்து எடுத்தாங்க. அதில் சுஜா அப்படி சொன்னான், அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. அதனால் she had extremely happy childhood and when she want to get this American fell in love with her. அவன் மேலே ஆனால் அவள் சொல்லிட்டா எங்கள் அப்பா வந்து கண்டுக்குள்ளாது, எங்கள் அம்மா சக்கர நாக்கால் இருக்காங்க, அவங்க பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அப்போ எங்ககிட்ட வந்து சொன்னான், நாங்கள் யோசித்து பார்த்து நான் நம்ம மகளை வந்து நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கக்கூடாது சொல்லி சரின்னு சொல்லிட்டோம். அவர் வந்து ஃபாரின் சர்வீஸில் இருக்கோன்னா வேறு தேசம் போயிடுவார்ல, அவர் இந்த கல்யாணம் கிட்ட 31 வருஷம் ஆகுது, இந்த 31 வருஷத்தில் 18 தேசங்களை லீவ் பண்ணியிருக்கான். ஆனால் வெரி ஹாப்பிலி மேரி, வெரி வெரி ஹாப்பிலி. அவர் மைக்கேல் வந்து எங்கள் மகன் மாதிரி எங்களுக்கு. எனக்கு வந்து திருப்புர சுந்தரி மூலியமாக தான் அருணிமாவும் கௌஷிக்கு ரெண்டு பேரும் ரொம்ப தெரிய வந்தது. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க குக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு. இவரும் இவர் நானும் அவரை வந்து அண்ணன் தான், எல்லோரும் அவர் அண்ணன் அண்ணேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு வயசு கம்மியானாலும் நானும் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். அவரும் என்னை பிரியமாக அழைச்சார். அதனால் நாங்கள் ஒரு 6-7 பேர் போனோம். இவங்க அருணிமாவும் கௌஷிக்கும், கௌஷிக்கு என் கூடயே நான் ஸ்டே பண்ண அந்த இதுலேயே கூடவே பக்கத்துலேயே படுத்து ரொம்ப உதவியாக இருந்தார். அப்போ குக்கு ஸ்கூலில் போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஒரு வித்தியாசமான அட்மாஸ்ஃபியர். அங்கே வந்து ஷில்பான் ஒருத்தி, அவளை ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அதனால் ஆனால் ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன், ரொம்ப எழுத்துல கில்லாடி, ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ், அவர் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். அதனால் அங்கே வந்து இந்த புளியனூர் ஸ்கூலுக்கு போய் ஸ்பீச் கொடுத்தேன். அங்கேயும் பிள்ளைங்க அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. இங்கேயும் என்னையும் பேச சொன்னாங்க. நானும் சுருக்கமாக நான் பண்ணதை எப்படி மகிமா கவனிச்சுக்கிட்டேன் எல்லாம் பேசுகிறேன். ஸோ அது ஒரு எனக்கு அங்கே ரெண்டு நாள் இருந்தோம், எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஸ்கூலில் உள்ளவங்க இன்றைக்கு வரைக்கும் பலரும் எங்களோட ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. கௌஷிக்கும் அருணிமாவும் கல்யாணம் கட்டினாங்க 1 ஜூலை. அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டெம்பிள், அந்த டெம்பிள்னோட டேங்க்கு, அந்த டேங்கில் தண்ணி கிடையாது, வறண்டு இருந்தது. அந்த டேங்க் தரையை சமப்படுத்தி அது அந்த டேங்கை சுற்றி பெரிய பெரிய பில்லர்ஸ் இருந்தது, பிரம்மாண்டமான டேங்க்கு. அந்த பில்லர்ஸை ரொம்ப அழகுபடுத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த படி இறங்க சொன்னாங்க. 75 படி இருந்தது, அந்த 75 படியும் இறங்கி ஒரு 4 சேர் தான் போட்டாங்க. நான் பொண்ணு மாப்பிள்ளை, நான், சிவான்னு, அப்புறம் அந்த இவ ஷில்பா கூட எனக்கு உதவிக்கு வந்தா, இது மாதிரி 6 பேர் சேர் போட்டாங்க. ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னென்னா, நான் தான் சீஃப் கெஸ்ட்டு, என்னை வந்து பேச சொன்னார் இவர் கௌஷிக்.
என்ன பேச சொன்னார்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் இயேசுவானவர்கிட்ட என்ன படிச்சுக்கிட்டீங்க, முடியும் போது இயேசுவானவர்கிட்ட என்ன படிச்சுக்கிட்டீங்க, உங்கள் பேச முடியுங்கிறார். நான் சொன்னேன், இது என்னப்பா வேடிக்கையாக இருக்குது, ஒரு ஹிந்து டெம்பிளில் வந்து இயேசுவானவர் பற்றி எப்படி வருது, ஹிந்து டெம்பிள் இயேசுவானவர் பற்றி பேசினா என்ன, இயேசுவானவர் கெட்டதாக பண்ண சொன்னார், நல்லதானே பண்ண சொன்னார் அப்படின்னா, சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரியை முதல்ல எப்படி ஒரு சமாரிட்டனை வந்து ஜூஸ் வந்து யூதர்கள் வந்து ஒரு கீழ்த்தரமானவங்களாம் பார்த்தாங்க, ஆனால் கடவுள் கண்ணில் வந்து அவர் தான் ஒரு பெரிய மனுஷன், ஏன்னா அந்த வழியில் காயப்பட்டவனுக்கு உதவி செஞ்சார். அதனால் நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி முடிஞ்சேன். முடிக்கும்போது அந்த மேரி மக்டலின் கதை தெரியுமானோ, அவள் வந்து நடத்த கேட்டவ, அதனால் அவளை கல்லால் அடித்து கொள்றதுக்காக நிறைய போனாங்க. அப்போ இயேசுவானவர் சொன்னார், நான் இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்கிறேன், தோஸ் அமங் யூ ஹூ இஸ் நாட் அ சின்னர் லெட் ஹிம் காஸ்ட் த ஃபஸ்ட் ஸ்டோன் அப்படின்னாரு. எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து அவள் வந்து திருந்திட்டா, திருந்தி இயேசுவானவரோட ஒரு ஒரு சிஷியே ஆகிட்டா, ரொம்ப ரொம்ப திருந்தி ரொம்ப நல்ல குணமான ஒரு பொம்பளை ஆகிட்டா. ஆனால் நடுவில் என்ன சொன்னேன்னா, சமத்துவத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணுங்கிறதுக்கு வந்து பெரிய உதாரணம் வந்து சிவன் தான். ஏன்னு கேட்டால், சிவனை மட்டும் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி அவர் சுற்றி வந்தாங்க. அப்போ அவர் வந்து பார்வதி பக்கத்தில் உட்கார வச்சார். அப்போ ஒரு சின்ன எறும்பு மாதிரி ஆகி அவரை சிவனை மட்டும் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணார், இந்த அது என்னது, பார்வதியை உடம்போடு சேர்த்துக்கிட்டார். அது என்னது பேர் என்னம்மா, அர்த்தநாரி, அர்த்தநாரி ஆகிக்கிட்டார்ல. அப்போ அர்த்தநாரி ஆகினா அப்போ அதுக்கு மேலே சமத்துவத்துக்கு என்ன உதாரணம் இருக்குது? அதனால் அர்த்தநாரி ஆகினது அதில் அந்த 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 டெம்பிள்லேயே சிவன் டெம்பிள் இருக்குது, இங்கே சிவனோட டெம்பிள் இருக்குது. அதனால் அர்த்தநாரியை ஆக்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் கொடுத்ததுக்கு முன் உதாரணம் வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்லி நடு என் ஒரே நடுவில் சொன்னேன். அது இயேசுவானவர் சொன்ன இதெல்லாம் மூணு நாலு காரியம், மன்னிக்கணும், நம்மளை காட்டிலும் குறைவாக உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும், மிச்சவங்களை மன்னிக்கணும், ஒரு நல்ல நேர்மையாக இருக்கணும் கூடிய மட்டும், அந்த மாதிரி விஷயங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஃபாலோ பண்ணேன். ஏன்னா சர்ச்சில் வந்து நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் கல்யாணத்து போது, இங்கிலீஷில் யூனோ டு ஹோல்ட் அண்ட் ஹாவ் யூனோ ஃபார் ரிச்சர் ஆர் புவரர் இன் ஹெல்த் ஆர் இன் சிக்னஸ் ஐ வில் செரிஷ் லவ் அண்ட் இன்னொரு மூணாவது அண்ட் டுக் ஆஃப்டர் யூ டில் டெத் டூ அஸ் பார்ட்டுன்னு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் சர்ச்சையில் கொடுத்தேன், அது அந்த வாக்கை நான் நிறைவேற்றேன். அதனால் இது கடவுள் கொடுத்த வரம்னு வச்சுக்கிட்டேன், கடவுள் கொடுத்த வரம் நமக்கு இது நல்ல வரமெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் பாதி பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது, ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, நான் அப்படி நாங்கள் அப்படி ஆகலை. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இதை எவ்வளோ சாமர்த்தியமாக செய்யலாம் அப்படி ஃபெயிலானா, அந்த 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 ஒரு உதாரணம் கொடுத்தா, அந்த மகால நாடகசாலை வந்து இருட்டில் இருக்கும். மகிமா முத தரம் நாடகசாலை பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக இருக்கே அது நீங்கள் வரீங்க உங்கள் புத்தகத்தில் அப்படின்னா, நான் சொன்னால் நான் வரைஞ்சி பார்த்தேன் எனக்கு வர முடியலன்னு. அப்போ மகிமா சொன்னால், மனு ட்ரை அண்ட் ஃபெயில், இஃப் யூ ட்ரை இஃப் யூ ஃபெயில் யூ நாட் லாஸ் எனி திங், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அப்போ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் எனக்கு அப்படி உதவி செஞ்சாங்க, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஃபோட்டோ கொடுத்தாங்க, டிஸ்கிரைப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் வரைஞ்சிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். ரொம்ப அந்த புத்தகத்துலேயே அழகான படங்கள் அது ஒன்று. அதனால் ட்ரை அண்ட் ஃபெயில், பட் புட் யுவர் ஹார்ட் இன் ட்ரீட் அண்ட் ட்ரை, அதான் எங்களோட மோட்டோ. அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது, ஃபெயிலியர் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம்.
உன் நினைவில் வாழ்கிறேன், அந்த கனவில் மூழ்கினேன். மகிமா மகிமா மகிமா, நீ என் தேவதை, உன் நினைவில் வாழ்கிறேன். லா 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 லா. போதுமா? ஐயோ.